वेलकम टू फाइव स्टार आईएएस अकाडमी नम्बर पाक एट्थ स्टैंडर्ड सोशल साइंस वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे शेयर पड़ूंगे कमेंट पड़ूंगे मरकाम चैनल सब्सक्राइब पड़ूंगे अब पकतल बेल आइकॉन क्लिक पड़ूंगे नम्बर पाकपो हिस्ट्री सिक्स लेसन इंडिया तुलाकिन वलर्ची पेज नंबर अरुती आसनो टू मार्क फाइव मार्क पाकल लेसनो वन मार्क नम्बर चेनलो प्ले लिस्ट मरकाम पाको पेज नंबर 76 रोमन लेटर 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் தொழிற்சாலைகள் யாவை பேஜ் நம்பர் 66 இங்க இருக்கு பாருங்க நெசவு மரவேலை தந்தவேலை இதிலிருந்து இந்த நகைகள் செய்தல் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்கான ஆன்சர் செகண்ட் क्वेश्चन செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக பேஜ் நம்பர் 68 இங்க இருக்கு பாருங்க மேல இந்த வயலட் கலர் பாக்ஸ்ல இந்த ஆங்கிலேயர்கள் இதிலிருந்து இந்த நவ்ரோஜி ஆவார் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டாவதுக்கான ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பெரிய அளவில் நெசவு உற்பத்திக்கு பயன்படுத்திய கண்டுபிடிப்புகளின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் 68 இங்கே இருக்கு பாருங்கள் காட்டன் ஜின் இதிலிருந்து இயந்திரம் இது வரைக்கும் மூணாவதுக்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக பேஜ் நம்பர் 72 இங்க இருக்கு பாருங்க இந்திய தொழில்துறை இதிலிருந்து இந்த உருவாக்கப்பட்டதாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது நாலாவதுக்கான ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டின் தொழில் மையம் அழிதல் என்றால் என்ன பேஜ் நம்பர் 68 69 இங்க இருக்கு பாருங்க இந்த 19ஆம் நூற்றாண்டில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது அஞ்சாவதுக்கான ஆன்சர் ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தொழில்மயம் அழிதலுக்கு பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை எவ்வாறு காரணமானது பேஜ் நம்பர் 68 இங்கே இருக்கு பாருங்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து மட்டுமே வரி விதிக்கப்பட்டன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையிலே ஒன்றாவதுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தோட்டத் தொழில்கள் பற்றி விரிவாக எழுதுக பேஜ் நம்பர் 70 இங்கே இருக்கு பாருங்கள் தோட்டத் தொழில் முதன் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கீழே கட்டுப்படுத்தப்பட்டன இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான விடையிலே ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்த தேர்ட் கொஸ்டின் 1991ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழில்துறையின் வளர்ச்சியை விளக்குக பேஜ் நம்பர் 73 இங்கே இருக்கு பாருங்கள் 1991ஆம் ஆண்டு இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முதலீடுகளை வரவேற்கிறது இது வரைக்கும் விரிவான விடையிலே மூணாவதுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டின் எவ்வாறு கைவினை பொருட்களும் இயந்திர தயாரிப்பு பொருட்களும் வேறுபடுகின்றன ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள் கைவினை பொருட்கள் இயந்திர தயாரிப்பு பொருட்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுதான் உயர் சிந்தனை வினாக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லெட்டர் 9 பின்வரும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் இங்கே பாருங்கள் மொத்தமாக 10 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பேஜ் நம்பர் 71ஆவது பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்கள் அந்த 10 பிளேசஸ்மே இந்த மேப்பில் மார்க் பண்ணியிருக்கு இதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்